மாவட்டத்தில் நடைபெறும் பிரசித்தி பெற்ற தசரா திருவிழாவிற்காக பாளையங்கோட்டையில் 12 அம்மன் திருக்கோவில்களும் கால்நாட்டு விழா விமரிசையாக நடைபெற்றது. தென் மாநிலங்களின் பிரபல விழாக்களில் ஒன்றான நவராத்திரி தசரா விழா குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் எடுத்ததாக திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டையில் 12 சப்பரங்களுடன் அம்மன் பவனி வந்து சூரசம்ஹாரம் நடைபெறுவது வழக்கம். கர்நாடக மாநிலம் மைசூர் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்திற்கு அடுத்தபடியாக நெல்லை மாவட்டத்தில் பாளையங்கோட்டையில் தசரா விழா 10 நாட்கள் கோலாகலமாக கொண்டாடப்படும். இந்த ஆண்டு தசரா விழா வருகின்ற செப்டம்பர் 25 பாளையங்கோட்டை ஆயிரத்தம்மன் திருக்கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. அதனை முன்னிட்டு கோல்கால் விழா நடைபெற்றது. இதற்காக பாளை ஆயிரத்தம்மன் திருக்கோவில் உட்பட 12 திருக்கோவில்களில் காலையில் திறக்கப்பட்டு விஸ்வரூபம் மற்றும் காலை அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து கால்கோள் விழாவிற்கான கொடிக்கம்பு மஞ்சள் தடவி பூக்களால் அர்ச்சனை செய்யப்பட்டது. கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டதும் கொடியானது 8 ரத வீதிகளில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு திருக்கோவில் ஈசானியத்தில் நடப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இன்றிலிருந்து தசரா விழாவிற்காக பக்தர்கள் காப்பு கட்டுவது, விரதம் இருப்பது போன்றவைகளை நடத்துவர். Thank you.
அமாவாசை அமாவாசை மகால அமாவாசை அன்னைக்கு அம்பாள் கொடியேறி நவராத்திரி ஆரம்பமாகும். அன்றைக்கி பத்து சப்பரங்கள் இங்கே வந்து கொடியேறி தசரா ஆரம்பிக்கும். அன்றைக்கி பத்து நாள் அம்பாள் கொடியிருந்து பத்தாம் நாள் சமகாலம் எருமகடா மைதானத்தில் சமகாலம் நடந்து திருப்பி அம்பாளுங்க வந்து எல்லா அம்பாளுங்க வந்து கொடியேறிக்கு அதோட தசரா நிறைவேறும். இந்த தசராவோட ஆரம்ப நிகழ்ச்சி மக்கள் தெரியக்காட்டி பந்தக்கால் நடுவிழா அன்றைக்கி நடக்கும். இங்கே வந்து எட்டு ரதவீதியும் சுற்றும், எட்டு ரதவீதி சுற்றி அந்தந்த கோயிலில் வந்து நடும். இது ஆயிரத்தி பிரதான அம்மனோட இங்கே எல்லா கோயிலும் எல்லா அம்பாளுங்க வந்து தீவார் நாய் தான் கால் போகும்.